ஹலோ டூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன நானி மிருநாள் தக்கூர்னு நினச்சி ஹாய் நானா இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஓன்லே ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா மும்பையில் ஃபேமஸான ஃபோட்டோகிராஃபராக இருக்க ஹீரோ நானிக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுக்கு பாடியில் கேன்சர் ப்ராப்ளம் இருக்குது இருந்தாலும் ஒரு சிங்கிள் பேரண்டாக ஹாப்பியாக வளர்த்துட்டு வந்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல அந்த சின்ன பொண்ணுக்கு அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை நான் அப்பா சொல்ல மாட்டேங்கிறாங்க காரணத்தினால வீட்டை விட்டு கோமா வெளியே போகிறாங்க அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நாங்கள் இருக்குது அப்போ ஹீரோயினி மிருநாள் தக்கூர் பொண்ணை காப்பாற்றுறாங்க அவங்க அப்பாக்கிட்டையும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்பா வீட்டுக்கு போக மறுக்குதான் சின்ன பொண்ணு என் அம்மா யாருன்னு சொன்னால் தான் சொல்லுது அப்போ கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு நானி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு ஸ்டோரியில் அப்படிங்கிறத இந்த படத்தோட ஜஸ்ட் ஒன்லைன் ஸ்டோரி இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்னு எடுத்துக்கிட்டாலே அது நானே மிருநாள் தக்கோ தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடிச்சு எல்லாத்தில் ஆக்டிவ் நல்லாவே இருந்துச்சு அவங்க கொடுத்த ரோல் அவங்கவுங்க நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க குறிப்பாக அந்த சின்ன பொண்ணு ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க கதைக்கு ஏற்ற மாதிரி நச்சுன்னு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் பேக்ரவுண்ட் சோர்ஸ்லாம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால நீட்டாக கொடுத்துருக்காங்க கதைக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ்லாம் நல்லாவே இருந்துச்சு இந்த படத்தில் நானிக்கு மிருநாள் தகுருக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஸ்கிரீன் பே எடுத்துக்கிட்டோம்னா பஸ் ஸ்டாப் செகண்ட் ஆஃப்னு கம்பேர் பண்ணுறப்ப பஸ் ஸ்டாப் ஆவரேஜாக தான் இருந்துச்சு இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த செகண்ட் ஆஃப் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு லாஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மொத்தத்தில் இந்த படம் ஒரு டீசண்ட்டான ஒரு ஃபீல் குட் படமாக அமைஞ்சிருக்கு தடவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்